சென்னையில் தமிழ்நாடு மெர்கன்டைல் வங்கி ஏடிஎம்மில் நூதன முறையில் பணத்தை சுருட்டிய மர்ம ஆசாமிகளை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். சாதாரண டேப் ஜெல் பசையை பயன்படுத்தி பணத்தை திருடிய அந்த பலி திருடர்களின் கைவரிசை குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. வங்கி ஏடிஎம்மை உடைத்து கொள்ளை, டெபிட் கார்டுகளின் ரகசிய எண்ணை காப்பி செய்து பணம் திருட்டு, டூப்ளிகேட் டெபிட் கார்டுகளை பயன்படுத்தி பணம் அபேசு என ஏடிஎம்மில் கைவரிசை காட்டும் திருட்டு ரகங்களின் வரிசையில் தற்போது புதிய டெக்னிக்கை பயன்படுத்தி ஏடிஎம்மில் பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. சென்னை அண்ணா சாலை கேசினோ தியேட்டர் அமைந்துள்ள பிளாக் சாலையில் உள்ள தமிழ்நாடு மெர்கன்டைல் வங்கியின் ஏடிஎம்மில் பணம் எடுக்க வந்த வாடிக்கையாளர்களுக்கு இறுதியில் பணம் வராத நிலையில் பணத்தை எடுத்ததற்கான குறுஞ்செய்தி மட்டும் வந்துள்ளது. குறிப்பிட்ட அந்த ஏடிஎம்மில் பணம் எடுக்க முயன்ற போது வாடிக்கையாளர்கள் சந்தித்த பிரச்சனைகள் குறித்து வங்கி மேலாளருக்கு புகார்கள் வரிசையாக அணிவகுத்துள்ளன. இதனை கேட்டு அதிர்ச்சியடைந்த வங்கி அலுவலர்கள் தொழில்நுட்ப கோளாறாக இருக்குமோ என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் அந்த ஏடிஎம்மில் சோதனை நடத்தியுள்ளனர். மேலும் அங்குள்ள சிசிடிவி பதிவுகளை ஆய்வு செய்தபோது அதில் பதிவாகியிருந்த காட்சிகளை கண்டு அதிர்ச்சியடைந்தனர் வங்கி அதிகாரிகள். ஏடிஎம் இயந்திரத்தில் பணம் வெளிவரும் பகுதியில் டேப் மற்றும் ஜெல் பசையை பயன்படுத்தி வாடிக்கையாளர்கள் எடுக்கும் பணம் வெளிவர முடியாதபடி தடுத்து நிறுத்தியது கேமராவில் பதிவாகி இருந்தது. மேலும் வாடிக்கையாளர்கள் சென்ற பின்னர் அந்த ஏடிஎம்மில் ஜெல்லில் ஒட்டியிருந்த பணத்தை ஒரே மாதிரியான மர்ம நபர்கள் எடுத்துச் சென்றதும் தெரிய வந்தது. இந்த சம்பவம் தொடர்பாக வங்கி நிர்வாகம் கொடுத்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்துள்ள சிந்தாதிரிப்பேட்டை காவல்துறையினர் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு அதே பகுதியில் பேக்ஸை பயன்படுத்தி ஏடிஎம்மில் பணத்தை திருடிய பழைய குற்றவாளியின் கைவரிசையாக இருக்கலாமா என்ற கோணத்தில் விசாரணை நடத்தி வருகின்றனர். Lights on. Camera ready. On air. தமிழ் செய்திகளில் புதிய அடையாளம். காலை பொழுதில் புதிய அங்கம். செய்தி வழங்குவதில் உலகத் தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.